2024 எம்பி தேர்தலில் திமுக அணி தோற்கும் தொகுதிகள் எத்தனை? டைம்ஸ் நவ் இடிஜி புதிய கருத்து கணிப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முந்தைய கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ், நவபாரத் மற்றும் இடிஜி நிறுவனம் நடத்தி முடித்துள்ளது. மத்தியில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், தமிழகத்தில் திமுக கூட்டணி எத்தனை இடங்களில் வெல்லும், எத்தனை தொகுதிகளை இழக்கும் என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை தற்போது பார்க்கலாம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிந்ததை அடுத்து தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யாருக்கு ஆதரவு அதிகரிப்பு, யாருக்கு சரிவு என்பது பற்றிய கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ், நவபாரத் மற்றும் இடிஜி நிறுவனம் நடத்தி முடித்துள்ளது. சுமார் 1.5 லட்சம் பேரிடம் நாடு முழுவதும் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி மத்தியில் பாஜக கூட்டணி 319 முதல் 339 தொகுதிகளில் வெல்லும் என்றும், இதில் பாஜக மட்டும் 308 முதல் 328 தொகுதிகளில் வெல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கூட்டணி 163 தொகுதிகளிலும் மற்ற கட்சிகள் 57 தொகுதிகளிலும் வெல்லும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 330 அதிகமான தொகுதிகளில் வென்று பாஜக ஆட்சி மீண்டும் அமையும் என்றும், நரேந்திர மோடி மீண்டும் ஹாட்ரிக் வெற்றி பெற்று பிரதமர் ஆகுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியை நிர்ணயிக்கும் முக்கிய 13 மாநிலங்களில் பாஜக கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகள் வெல்லும் தொகுதிகள் பற்றி இனி காண்போம். மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி 17 முதல் 19 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 20 முதல் 24 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 1 முதல் 2 இடங்களிலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. பீகாரில் பாஜக கூட்டணி 22 முதல் 24 இடங்களிலும், இந்திய கூட்டணி 15 முதல் 17 இடங்களிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணி 70 முதல் 74 இடங்களிலும், இந்திய கூட்டணி 4 முதல் 8 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 1 இடத்திலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி 27 முதல் 31 இடங்களிலும், இந்திய கூட்டணி 16 முதல் 20 இடங்களிலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. குஜராத்தில் பாஜக கூட்டணி 26 இடங்களில் வெல்லும் என்றும், இந்திய கூட்டணிக்கு 1 இடம் கூட கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் பாஜக கூட்டணிக்கு 24 முதல் 25 இடங்களிலும், இந்திய கூட்டணி 0 முதல் 1 இடத்தில் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பாஜக கூட்டணி 27 முதல் 29 இடங்களிலும், இந்திய கூட்டணி 0 முதல் 1 இடத்திலும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பாஜக கூட்டணி 10 முதல் 11 இடங்களிலும், இந்திய கூட்டணி 0 முதல் 1 இடத்திலும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. இனி தெற்கு மண்டலத்தில் பாஜக கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணி வெல்லும் தொகுதிகளை பார்ப்போம். கர்நாடகாவில் பாஜக கூட்டணி 20 முதல் 22 இடங்களிலும், இந்திய கூட்டணி 6 முதல் 8 இடங்களிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பாஜக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் 0 தான் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 24 முதல் 25 இடங்களிலும், தெலுங்கு தேசம் கட்சி 1 இடத்தில் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் பாஜக கூட்டணி 3 முதல் 5 இடங்களிலும், இந்திய கூட்டணி 8 முதல் 10 இடங்களிலும், பாரதிய ராஷ்டிரிய சமிதி 3 முதல் 5 இடங்களிலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி 12 முதல் 15 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முதல் 5 இடங்களிலும், பாஜக 1 இடத்திலும், மற்ற கட்சி 1 இடத்திலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி 30 முதல் 36 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 3 முதல் 6 இடங்களிலும், பாஜக கூட்டணி 1 இடத்திலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு 30 முதல் 36 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக 20 முதல் 24 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 10 முதல் 12 தொகுதிகளிலும் வெல்லும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. முக்கிய கட்சிகளான காங்கிரஸ் 52 முதல் 72 தொகுதிகளிலும், பிஜு ஜனதா தளம் 13 முதல் 15 தொகுதிகளிலும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 24 முதல் 25 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 20 முதல் 24 தொகுதிகளிலும், திமுக 20 முதல் 24 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 4 முதல் 7 தொகுதிகளிலும், பாரதிய ராஷ்டிரிய சமிதி 3 முதல் 5 தொகுதியிலும், மற்ற கட்சிகள் 66 முதல் 76 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது.